ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புவி சமையல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு ரெசிபி தான். நீங்கள் ஜெல்லி கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றீங்கள, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் கேரட், ஒரு கப் பீட்ரூட், அதாவது 2 கேரட், 1 பீட்ரூட் பெருசு. இப்போ நான் வந்து வெறும் கேரட்டு ஜெல்லி மட்டும்தான் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். பீட்ரூட்டு, கேரட் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் பீட்ரூட் ஜெல்லி செய்யணும். இப்போ வந்து நம்ம 2 கேரட்டை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம். அந்த ஜூஸ் வந்து 1 டம்ளர் வரணும். 1 டம்ளர் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஜெல்லி வந்து கரெக்டான பதத்தில் வரும். இப்போ வந்து நீங்கள் ஜாருக்குள்ளே தண்ணி ஊற்றி, நீங்கள் இப்போ கேரட்டை ஜூஸாக அடிச்சிட்டு வந்து அதை வடிகட்டி இப்படி டம்ளரில் வச்சுக்கோங்க. நான் இப்போ 2 ஜெல்லி செய்கிறதுக்கு 2 வச்சுருக்கேன், ஆனால் உங்களுக்கு வீடியோ வந்து 1 தான் போட்டிருக்கேன். கேரட் நீங்கள் எப்படி நான் ஜெல்லி செஞ்சு காமிச்சு கொடுக்குறனோ அதே மாதிரி நீங்கள் பீட்ரூட்டுக்கும் இதே மெத்தட் தான், அதே செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம குழந்தைங்க வந்து வெளியில் கடையில் வாங்கி கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ஜெல்லிலாம் எவ்வளோ கெடுதல் தெரியுமா. இந்த மாதிரி அவங்க கேரட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பீட்ரூட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 1 கப் கேரட்டு, 1 டம்ளர் கேரட் ஜூஸுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை தனியாக கிண்ணத்தில் கலக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த 1 டம்ளர் கேரட் ஜூஸை நம்ம இப்படி பாத்திரத்தில் ஊற்றி கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம 3 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ நீங்கள் சர்க்கரை வேண்டான்னு சொன்னால் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது தான். 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதை நல்லா கிளறி அந்த கொதி வரணும். அந்த கொதி வர வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த ஜெல்லி வந்து நீங்கள் உண்மையாலுமே அவ்வளோ அருமையான ஒரு விஷயம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், செம டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கொதிக்கிடுங்க. இந்த கொதிக்கிற பக்குவத்தில் நீங்கள் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் பாவை இப்போ ஊற்றலாம். 1 டம்ளர் கேரட் ஜூஸுக்கு 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சாரி 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ நீங்கள் கிண்டிக்கிட்டே இப்படி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பதம் வந்து வரும், ஜெல்லி பதம் வரும். இப்படி தாங்க கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் அந்த பதம் வந்துடும், இப்படி கட்டியாக பதம் வரும். நீங்கள் கை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்படி கட்டி கட்டியாக ஆயிடும். அதனால தான் நான் வந்து கிளறிட்டே இருக்கணும், தான் கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, கிளறினதும் ஜெல்லி பதத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு கண்ணாடி பவுலில் நெய் தடவி நம்ம செஞ்ச இந்த ஜெல்லியை, கேரட் ஜெல்லியை நம்ம ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடணும். ஊற்றி வச்சு ஆற வச்சுக்கணும். நீங்கள் இப்போ ஆற வச்சிங்கன்னா, நான் கண்ணாடி பவுலில் நெய் தடவுறத ஃபஸ்ட்டே வீடியோ போட்டிருக்கணும், நான் வந்து ஃபஸ்ட்டே வீடியோ போடலைங்க, அதனால் இப்போ தடவுறது இப்போ வீடியோ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா, பீட்ரூட் ஜெல்லியும் செஞ்சிட்டேன், கேரட் ஜெல்லியும் செஞ்சிட்டேன். இப்படி தாங்க கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சுக்கணும். அப்படி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் வெளியே எடுத்தால் கூலிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஜெல்லி தயார். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க அந்த ஜெல்லி. நான் இது வந்து பீட்ரூட் ஜெல்லி, இது கேரட் ஜெல்லி. நான் உங்களுக்கு அது நல்லா அப்படி வேணும்னா ஒரு கப்பில் செஞ்சு சாப்பிட பாருங்கள். ஜெல்லி சூப்பராக இருக்குது, யம்மியாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெல்லி சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. பாய்.